Unit 2 Algebra. Form of the rational function. Form of the partial fraction. இப்ப நமக்கு क्वेश्चन எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி டம்மா இருக்கும். மேல வந்து ஸ்கொயர்ட் x கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் இருக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ பாரு டிஃபரண்டா இருக்கணும். இங்க பாரு x - a x - b x - c ஒவ்வொரு வேல்யூ டிஃபரண்டா இருக்கு. இங்க a ன்னு இருக்கு, இங்க b ன்னு இருக்கு, இங்க c ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம வரும்போது பார்ஷியல் ஃபிராக்ஷன மாத்துறதுக்கு என்ன ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படினா a டிவைடட் பை x - a பிளஸ் b டிவைடட் பை x - b ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. இது இந்த மாதிரி டேர்ம் டிஃப்ரெண்ட் டேர்ம் டினாமினேட்டர் வந்துச்சுன்னா நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இதில் டூ டேர்ம் இருக்குது, டூ டேர்ம் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும் நம்மளால. எப்படி? ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பி, இதோட ஸ்டாப் ஆகிடும், தேர்டு டேர்ம் வராது. ஓகே, இப்போ செகண்ட் மாடல் செகண்ட் இது பாரு பி ஸ்கொயர் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் பின்னு இருக்கு. இதுக்கு ஹோல் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எத்தனை வாட்டி போடுவாங்க? டூ டைம்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் பின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதுக்கு நம்ம டினாமினேட்டர் வேல்யூ இப்படி வரும்போது நம்ம எப்படி ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஏ டிவைடர் பை இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் இருக்கா, ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம்? டூ டைம்ஸ். அந்த வேல்யூவை டூ டைம் வரும். இப்போ டூக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். பாரு எக்ஸ் மைனஸ் ஏ பவரில் என்ன இருக்கிறதா அர்த்தம், எதுவுமே போடலாம் என்ன இருக்குன்னு அர்த்தம், பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். டூவை விட கம்மியான டைம் எடுத்துக்கணும். பார், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் இருந்துச்சு, நான் எக்ஸ் மைனஸ் ஏன்னு ஒரு டேர்ம் எடுத்துட்டேன். அடுத்து ப்ளஸ் பி, ஒன் டேர்ம் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு அந்த டைம் அப்படியே அப்ளை பண்ணிடணும். ஓகே, ப்ளஸ் அடுத்த டைம் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் பி சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ரூல் பாருங்க, டேர்ம் கொடுத்துட்டாங்க, டினாமினேட்டர் வேல்யூ பார்க்குறேன், எக்ஸ் மைனஸ் ஏ ஃபஸ்ட் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ இதுக்கு ரூல் எப்படி அப்ளை பண்ணுவோம்? ஏ டிவைடட் பை ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? ஸ்கொயர்ட் இருக்குது. ஸ்கொயர்டுக்கு முன்னாடி அதை விட கம்மியான வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் பி பவர் ஒன்று. அப்போ என்ன எக்ஸ் மைனஸ் பி எதுவுமே பவரில் போடலாம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் சி டிவைடட் பை ஒன் டேர்ம் போட்டதுக்கப்புறம் டூ டேர்ம் தானே போடணும், இங்கே டூ தானே இருக்குது, எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இங்கே கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒன் டேர்ம் அடுத்து ஸ்கொயர் டேர்ம் அடுத்து கியூப் டேர்ம் அப்ளை பண்ணியிருப்போம். இங்கே டூ கொடுத்தனால ஒன் டேர்மும் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து பார், அடுத்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருக்காங்க, இது குவாட்ரெட்டிக். இந்த மாதிரி டேர்மை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியாத இருக்கும் போது, இப்போ ஸ்கொயர் டேர்ம் அப்படின்னாலே நமக்கு குவாட்ரெட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாமல் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாமல் இருக்கும் போது நம்ம எப்படி பண்ணலாம்? ஏ டிவைடர் பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி டிவைடர் பை இந்த டேர்முக்கு எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பிஎக்ஸ் ப்ளஸ் சின் பியூசியும் சேர்த்து எடுத்துக்கணும். டிவைடர் பை இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி கேனாட் ஃபேக்டரைஸ்டு. இந்த டேர்மை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. முடியாமல் இருக்கும் போது தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பிஎக்ஸ் ப்ளஸ் சி டிவைடர் பை அந்த அந்த டேர்மை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ இதில் ஈஸியாக இந்த சம்மை அப்ளை பண்ணிட முடியும்.